தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு பல பிசினஸ் ரன் பண்றது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலே டாப் ஃபைவ் ரிச்சஸ்ட் பர்சன்ல ஒருத்தரா இருக்காரு. அவர் தான் கலாநிதி மாறன். 1993 $86,000 வந்து லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் சன் நெட்வொர்க். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சன் டிவிக்கு வந்து பிராட்காஸ்ட் ரைட்ஸே கிடைக்கல. சி டிவி ஓனரான சுபாஷ் சந்திரன் மீட் பண்ண போறாரு. தமிழுக்கு ஆடியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கலாநிதி மாறனை ரிஜெக்ட் பண்றாங்க. இவரோட விடாமுயற்சினால ஏசியா நெட்ஒர்க்ல 3 hours ப்ரோக்ராமா சன் டிவி வந்து லான்ச் பண்றாங்க. சன் டிவி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. தமிழ்நாட்டில் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல கேபிள் டிவி டிஸ்ட்ரிபியூஷன் யாரும் ஸ்டார்ட் பண்ணாத போது இவர் சுமங்கலி கேபிள் விஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. இது மூலமா கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீல்டையும் மாத்திட்டாரு. மியூசிக்ல ஸ்டார்ட் பண்ணி காமெடி சேனல் வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராரு. என்னடா இவரோட சக்சஸ்க்கு இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் காரணம்னு சொன்னாலும் இந்த இடத்துல அவரோட பிசினஸ் ஸ்கில்ஸ் தான் தெரியுது. இன்னைக்கு கலாநிதி மாறன் அவர்கள் பாத்தீங்கன்னா சன் நெட்வொர்க்ல 75% ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. 75% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம சொந்தமா நியூஸ் பேப்பர், டிடிஎச் சர்வீஸ், மேகசின்ஸ், மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஐபிஎல் டீம் சொல்லிட்டு பிசினஸ் ரன் பண்றது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் டாப் ஃபைவ் ரிச்சஸ்ட் பர்சன்ல ஒருத்தரவும் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.